முஸ்லீங்களே, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், பிளவேற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சண்டை பிடித்தா நீங்க கோழையாகி விடுவீர்கள், கோழைத்தனம் வந்துவிடும், உங்களோட சக்தி எல்லாம் போயிடும். அன்று சஹாபாக்கள் பிளவுபட்டார்கள், பிரிந்தார்கள், இருக்கிற சக்தி இல்லாமலாகி தோல்வி கண்டார்கள். ஒரிடம் இருக்கிற கச்சி வத்த, அதுக்கு பேர் ஹஜ்ஜி வத்த. ஏன் அந்த காலத்தில் திக்குவல்ல, தங்கல்ல, அதுபோன்று காலி வெளிகம அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பலப்பிட்டி பேருவல, இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் எஹராம் கட்டிடத்தில் போற அந்த பள்ளிக்கு தான் ஒரு ஜியாரம் இருக்கிறது, அப்துல் ரஹ்மான் வலியுல்லாண்டு. அங்க போய்த்தான் அவங்க நீயத்து வைத்துக் கொண்டு கப்பலுக்கு ஏறுவாங்க. கப்பலுக்கு ஏறி மக்காவுக்கு அப்படி புறப்படுகிறது, 3 மாசத்துல போய் சேருவாங்க. அந்த இடத்துக்கு பேரு ஹஜ்ஜி வத்தை. அதுதான் இப்ப கச்சி வத்தை என்று மாறி இருக்கிறது. பல 100, பல 1000 வருடங்கள் வரலாறு அதற்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன், உமர் ரலியல்லாஹு அன், உஸ்மான் ரலியல்லாஹு அன், 4 பேருமா உஹத் மலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்தாங்க. தாரீகுல் குலஃபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி, அந்த உஹத் மலை ஃபரஜஃப, அது துடிக்கிறது, ஆடுகிறது. ஏனண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, என் மேல உட்கார்ந்து விட்டார்கள் என்ற ஒரு சந்தோஷம் அந்த உஹத் மலைக்கு ஏற்பட்டது. துடிக்கிறது, தடமாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தாக்கப்பட்டார்கள். அன்னவர்களோட பல் சகிதாக்கப்பட்டுச்சு, முகத்திலே காயம் ஏற்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை கொல்லுவதற்காக திட்டமிட்டவர் யார்? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால சொன்னாங்க, வஹ்ஷியே, இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, கலிமாவை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு மன்னிப்ப நாங்க தாரோம், ஆனா எனக்கு முன்னால் நீங்க அடிக்கடி வரவானோம். யார் சொல்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்ஷியே, எனக்கு முன்னால் நீங்க அடிக்கடி வர வேண்டாம். ஏன்? வந்தா எனக்கு என் சாச்சாவுடைய ஞாபகம் வருகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு எங்களை அடிச்சா என்ன செய்யணும்? அடுத்த கன்னத்தையும் கொடு. ஹாரிசுல் மஹாசிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதா லதமக்க ஃபஅதி வஜஹக்கல் ஆஹர், உனக்கு ஒருத்தன் கன்னத்தில் அரஞ்சானண்டா ஒரு முஸ்லிமானவர், அடுத்த கன்னத்தை நீ கொடு, அறைவதற்காக வேண்டி கொடு. ஏனண்டா, ஒரு முஸ்லிமினால் நாம் அடிக்கப்பட்டால், ஒரு முஸ்லிமால் நாம் கொல்லப்பட்டால், அல்லாஹ் எங்களுக்கு ஷஹீதுடைய பதவியை தருவான், சொருக்கத்தை அல்லா தருவான். வாராந்த ஹலரா முசாஃபரா ஜிக்ர் மஜ்லிஸ் இன்று திவட்டகஹ ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னருடைய புனிதமான, அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய இந்த பள்ளி வாசலில் சிறப்பான முறையில் நடைபெறிருக்கிறது. அதற்காகவே இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கை குறிஞ்சலமா பெருமக்கள், ஷாதுலியா தரீக்காவுடைய ரைசுல் முகத்தமீன்கள், முகத்தமீன்கள், முஹ்ஷிதீன்கள், முஹிப்பீன்கள், இஹ்வான்கள், மஹல்லாவாசிகள், பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, இஹ்வான்களே, எங்களுடைய இந்த மஜ்லிஸில் முதல் அம்சமாக சிறப்பு உபன்யாசம், எங்களுடைய அழைப்பையின் வருகை தந்திருக்கின்றார்கள் வெலிகம கபுவத்த ரிஃபாயியா அரபிக் கல்லூரியின் அதிபர் சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி MS அப்துல்லா சூஃபி ரவுலி ஹசத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலையங்கம் புனிதமான பொது யுத்தம், அதுவும் ஷெய்கு சுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஞாபகார்த்த தினம் பற்றியும் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய பயானுக்கு பின்னால் ஹலரா ஜிக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். வந்திருக்கக்கூடிய அடைய சகோதரன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم தஸ்லீமன் பிகதர் அவமதி தாத்திக ஃபீ குல்லி வக்தின் வஹீன் அம்மா பஅத்.
فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الله الله في اصحابي لا تتخذوهم غرضا فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم او كما قال صلى الله عليه وسلم கணித்துக்குரிய உலமா பெருமக்களே, தரீகாக்களட முரீதீங்களே, முஹிப்பீங்களே, ஆஷிகீங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டும் நாம் செய்கிற இபாதத்துக்களுடைய பொருட்டை கொண்டும் அல்லாஹ் எமது துனியாவுடைய ஆஹராவுடைய தேவைகளை நிறைவேற்றி லேசாக்கி தந்தருள்வானாக. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அத்தியாயத்து ஷாதுலியாவுடைய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸில் முக்கியமாக செய்தனா ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் உஹது யுத்தம் என்ற அந்த தலைப்பிலும் நாம் அறிவதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறோம். சகோதரிகள், இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான யுத்தம்தான் உஹது யுத்தம் என்கிறது. இஸ்லாத்தில் முதலாவது நடந்த யுத்தம் பத்ருடைய யுத்தம். ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடைபெறுகிறது பத்ருடைய யுத்தம். பத்ருக்கு பின்னால் நடந்த யுத்தம் உஹது அல்ல, பத்ருக்கு பின்னால் புவாத் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. புவாத்துக்கு யுத்தத்துக்கு பின்னால்தான் இந்த உஹது நடைபெற்றது. ஏன் இந்த உஹது நடைபெற்றது என்றால், காபிர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேவலமும் வெக்கமும் ஏற்பட்டது. பத்ரில் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியடைந்தார்கள். எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக அவர்கள் தோல்வியடைந்தார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு வந்தது பத்ரிலே அவர்களை பிடிப்பதற்காக வேண்டித்தான். அபூ சுஃபியானுடைய படை, ஷாமுக்கு சென்ற அந்த படை, 30 பேர்களோடு வந்த அந்த படையை பிடிப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 30 பேர்களை பிடிப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேர்களோடு வந்தார்கள். அபூ சுஃபியானுடைய படை 330 பேர்கள், அபூஜகளுடைய படை பாதுகாக்க வந்த படை 1000 பேர்கள். இவ் அபூஜகளுக்கு பெரிய ஒரு பெருமை கல்பிலே, என்ன, நாம் 1030 பேர்கள் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பேர்கள் தான் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 30 பேர்களை பிடிக்க வந்தது 313 பேர்கள். அவர்களை அடிக்கிறதும் தாக்குறதும் அவர்களிடத்தில் யுத்தம் செய்கிறதும் கஷ்டமானதாக இல்லை என்ற ஒரு பெருமை மனதில் ஏற்பட்டது. அது வரக்கூடாது. அந்த பெருமை ஒரு தோல்விக்கு காரணம். என் ஹதீஸ் சொல்லுகிறது, மன் தவாலா ரஃபஹுல்லா வமன் தக்கபர வலாஹுல்லா. எந்த ஒரு மனிதன் உள்ளத்தில் பணிவு ஏற்படுகிறதோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். பெருமை ஏற்பட்டுட்டா அல்லாஹ் அவனை தாழ்த்துவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுள்ளவர்களாக இருந்தார்களே. எப்படியான பணிவண்டா, அந்த பணிவுக்கு ஈடாக உலகத்தில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு பணிவு நான் யாரும் செய்யறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வியாபாரத்துக்கு போறண்டா, கடைக்கு போறண்டா, அந்த காலத்தில் சூக்கு உக்கால் நடந்துச்சு, வியாபாரங்கள் நடக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போறண்டா, சாமான் எடுக்க போறண்டா, வீடு வீடாக போவாங்க, போய் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் தேவையா, கொண்டு வர வேண்டி இருக்கிறதா என்று அந்த மக்களிடத்தில் கேட்டு கொண்டு வந்து கொடுக்கின்ற பணிவான தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த அபூஜகளுடைய கல்வில் அந்த விதமான பெருமை ஏற்பட்டது. அபூஜகளுடைய படைக்கு பேரு நஃபீர், அபூ சுஃபியானுடைய படைக்கு பேர் ஈர். ஈர் என்ற ஒரு படை, நஃபீர் என்ற ஒரு படை, ரெண்டு குரூப்புகள். அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது, பெரிய ஒரு வெக்கம். இப்பத்தான் யுத்தம் முடிவடைகிறது, தோல்வி அடைந்தார்கள், கொல்லப்பட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் இழந்தார்கள். இதற்கு பின்னால் புவாத் நடைபெறுகிறது. புவாத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு
பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரே அபு சுபியான் ரழியல்லாஹு அன்ஹு காபிர்களை தூண்டி விடுகிறார். என்ன தூண்டி விடுகிறார் பாத்தீங்களா? நாங்க பெரும் படையோடு இருந்தோம், ரெண்டு யுத்தங்கள் செஞ்சாச்சு, இன்னும் தோல்வி தானே, பதில நாங்க தோத்துட்டோம், எனவே நாங்க எப்படியாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை நாங்கள் தோல்வி அடைய செய்ய வேண்டும், அவர்களோடு நாம் யுத்தம் செய்து நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு முறையாவது நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று அபு சுபியான் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் காஃபிர்களை தூண்டுகிறார்கள். அவர் மாத்திரமல்ல, இக்ரிமத் இப்னு அபு ஜஹல், அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு பெரிய சேவை செய்தார்கள். தாயிஃபிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். தாயிஃபிலே ஒரு இடம் இருக்கிறது, சத்து இக்ரிமா, இக்ரிமா டேம், அவர்கள் தான் செய்தார்கள். ஏன், அந்த காலத்தில் தண்ணீரை கஷ்டமான அந்த காலத்தில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக, ஸ்டாக் பண்ணுவதற்காக வேண்டி இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஒரு டேம் கட்டினார்கள். அவர்களுடைய கபர் அங்கதான் இருக்கிறது. இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு தாயிஃபில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களும் சேர்ந்துதான் மக்களை தூண்டுகிறார்கள், காபர்களை தூண்டுறாங்க, யார் யுத்தத்துக்கு போங்க, யுத்தம் செய்யுங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோட நீங்க போராடுங்க, வெற்றி அடைங்க என்று அவர்களை தூண்டுகிறார்கள். அவர்களும் இந்த தூண்டுதலுக்கு அடிபணிந்து ஏமாந்து அவர்கள் ஒரு படையை திரட்டுகிறார்கள் காஃபிர்கள். அதிலே தலைவராக வந்தவர் யார், தலைவராக வந்தவர் யார், காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு. காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் படைக்கு தளபதியாக வருகிறார்கள். எத்தனை பேர்கள், 3000 பேர்கள், 3000 பேர்கள், 200 குதிரைகள், 200 குதிரைகள், 3000 பேர்களோடு அவர்கள் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சஹாபாக்களையும் தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தயாராகிறார்கள். ஆரம்பத்தில் யுத்தத்துக்காக தயாரானவர்கள் யாரு, யாரு தயாரானார்கள், அவர்கள் தான் வந்தாங்க, அவர்கள் தான் சண்டைக்கு வந்தார்கள், அவர்கள் தான் தாக்க வந்தார்கள். எனவே இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு காஃப், ஒரு முஸ்லிமானவர் எங்களை அடிச்சா என்ன செய்யணும், அடுத்த கன்னத்தையும் கொடு. ஹாரிசுல் மஹாசிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதா லத்தமக்க ஃபத்தி வஜிஹக்கல் ஆஹர், உனக்கு ஒருத்தன் கன்னத்தில் அரஞ்சானண்டா ஒரு முஸ்லிமானவர், அடுத்த கன்னத்தை நீ குடு, அறைவதற்காக வேண்டி குடு. ஏனண்டா, ஒரு முஸ்லிமினால் நாம் அடிக்கப்பட்டால், ஒரு முஸ்லிமால் நாம் கொல்லப்பட்டால், அல்லாஹ் எங்களுக்கு ஷஹீதுடைய பதவியை தருவான், சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். அதனால தானே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி வந்தவர்கள் யார், அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி வந்தவர்கள் யார், உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்களை கொல்லுவதற்காக வேண்டி வந்தவர்கள் யார், முஸ்லிம்கள். கூரை வழியாக ஏறி வந்தார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், மேல் மாடியிலே இருந்தார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சூழ அடிமைகள் இருந்தார்கள், பல அடிமைகள் இருந்தார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அடிமைகளை பார்த்து சொன்னார்கள், அடிமைகளே, நீங்க யாரும் ஆயுதங்களை தூக்காம பொறுமையாக இருந்துட்டா உங்க அனைவர்களுக்கும் விடுதலை என்றார்கள். நீங்க எல்லோரும் சுதந்திரவாதி என்றார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. ஏனது, முஸ்லீம்கள் எங்களை தாக்க வந்தால், அடிக்க வந்தால், அநியாயம் செய்ய வந்தால் நாம் பொறுமை செய்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. காபிர்கள் எங்களை வெட்ட வந்தா, அநியாயம் செய்ய வந்தா, அடிபணிவது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. வெட்டுரண்டா நீ வெட்டிட்டு போ, கொள்ளுரண்டா கொல்லிட்டு போ என்று சொல்வது மார்க்கத்தில் ஹராம். என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும், திகாதி செய்ய வேண்டும், அவரோட சும்மா உடையலாது. நீ வேணுமெண்டா கொல்லிட்டு போ, என்ன வீட்டில் இருக்கிறது, பிள்ளைகளை கடத்துறண்டா கடத்திட்டு போ, மகளை கடத்துறண்டா கடத்திட்டு போ, சொத்தை அழிக்கிறண்டா அழிச்சிட்டு போ, என்ன கொல்லுறண்டா கொல்லிட்டு போ என்று விட்டு கொடுத்து அடிமையாகி பயந்திருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது. அது இஸ்லாத்தில் அதற்கு இடம் இல்லை. இப்ப வந்தவர்கள் யாரு, யுத்தத்துக்காக தயாரானவர்கள் யாரு, அவர்கள் 3000 பேர்களோட 200 குதிரைகளோடு வருகிறார்கள்.
தயாராகி போனாங்க. உஹத் என்ற இடத்தில் தான் அவர்களுக்கு யுத்தம் நடக்க வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏனே யுத்தங்கள் நிறைய நடந்திருக்கிறது, ஆனால் உஹத் என்ற அந்த இடம் விசேஷமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு சொன்னார்கள், இந்த உஹத் என்ற மலை யுஹிப்புனா எங்களை அது நேசிக்கிறது, வ நுஹிப்புஹு அதை நாங்கள் நேசிக்கிறோம் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பாருங்க, மறைமுகமான ஞானத்தை பாருங்கள். நாம ஒன்றை நேசிக்கிறது என்கிறது வேறு, ஒருவரை ஒரு பொருளை நாம் நேசிக்கிறோம், நாம் முஹப்பத்து வைக்கிறோம், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொருள் எங்களை முஹப்பத்து வைக்கிறதா, அது எங்களை முஹப்பத்து வைக்கிறதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிஞ்சு வச்சிருந்தார். சொன்னாங்க, உஹத் மலை எங்களை நேசிக்கிறது, யுஹிப்புனா எங்களை நேசிக்கிறது, வ நுஹிப்புஹு அதை நாங்கள் நேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் மலையை நேசித்தார்கள். அந்த உஹத் மலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். வேறு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அது மின் ஜிபாலில் ஜன்னா, மின் ஜிபாலில் ஜன்னா, சொர்க்கத்துடைய மலைகளில் ஒரு மலைதான் உஹத் மலை என்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நாலு பேருமா உஹத் மலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்தாங்க. தாரீகுல் குலஃபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி, அந்த உஹத் மலை ஃபரஜஃப அது துடிக்கிறது, ஆடுகிறது. ஏனண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, என் மேல உட்கார்ந்து விட்டார்கள் என்ற ஒரு சந்தோஷம் அந்த உஹத் மலைக்கு ஏற்பட்டது. துடிக்கிறது, தடமாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால் அப்படி தட்டினார்கள், தட்டி சொன்னார்கள், உஸ்குன் யா உஹத், உஹதே நீ அமைதியாக இருந்து கொள், ஃபலைஸ அலைக இல்லா நபியுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான், உனக்கு மேலால இருப்பது யாரு, ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், வ ஷஹீதான் இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள், அந்த ஷஹீதுகள் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதோடு பேசினார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த உஹத் என்ற அந்த பேரு, அந்த மலைக்குரிய பேரு, அந்த உஹத் என்ற அந்த இடம் ஒரு சிறப்பானது. அந்த இடத்தில் தான் இந்த யுத்தம் நடைபெற்றது. நடைபெற்ற மாதம் நாங்கள் இருக்கின்ற இந்த செவ்வாளுடைய மாதம். என்ன மாதம் இது? ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்கள் நியத்து வைக்கிற மாதம். ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கிற எந்த மாதம்? எல்லாரும் நியத்து வைக்கிற துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில். ஹஜ்ஜுடைய நியத்து செவ்வாழ்ல இருந்து வைக்கலாம், இது ஹஜ்ஜுடைய மாதம் தான், ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கிற மாதம். இந்த காலம் தான் அஞ்சு மணித்தியால ஆறு மணித்தியாலத்துல மக்கால, முந்தி அப்படியா இல்லை? முந்தி ஹஜ்ஜிக்கு போறண்டா எப்படி, இலங்கையில் இருந்து போறண்டா மூணு மாசம் காலியில் ஒரு இடம் இருக்கிற கச்சி வத்த, அதுக்கு பேர் ஹஜ்ஜி வத்த. ஏன் அந்த காலத்துல திக்குவல்ல தங்கல்ல, அதுபோன்று காலி வெளிகம அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பலப்பிட்டி பேருவல, இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் எஹராம் கட்டிடத்தில் போற அந்த பள்ளிக்கு தான் ஒரு ஜியாரம் இருக்கிறது, அப்துல் ரஹ்மான் வலியுல்லாண்டு. அங்க போய்த்தான் அவங்க நீயத்து வைத்துக் கொண்டு கப்பலுக்கு ஏறுவாங்க. கப்பலுக்கு ஏறி மக்காவுக்கு அப்படி புறப்படுகிறது, மூணு மாசத்துல போய் சேருவாங்க. அந்த இடத்துக்கு பேரு ஹஜ்ஜி வத்தை. அதுதான் இப்ப கச்சி வத்தை என்று மாறி இருக்கிறது. பல நூறு பல ஆயிரம் வருடங்களோட வரலாறு அதற்கு இருக்கிறது, ஆயிரம் வருடங்களுக்கு மேலால அதற்கு வரலாறு இருக்கிறதாக இப்பொழுது ஆய்வு செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அப்ப இது ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கப்படுகின்ற மாதம். இதுல தான் அந்த யுத்தம் நடைபெற்றது. ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தந்திரங்களை கையாண்டார்கள். ஏன், அவர்களும் வந்திருக்கிறார்கள், மூவாயிரம் பேர்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீரமானவர்கள், சரியான தைரியம் அவர்களுக்கு, நல்ல அறிவுள்ளவர்கள், தந்திரம் உள்ளவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ருமாத்துகள், ருமாத்தண்டா யாரு தெரியுமா, அம்பை வீசி அடிக்கக்கூடியவர்கள், பில்லிலால அல்ல வீசி அடிக்கக்கூடிய ருமாத்துகளான 50 சஹாபாக்களை தெரிவு செய்தார்கள். அதுல தலைவராக இருந்தது யார், அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவளை தான் தலைவராக வைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு சொன்னாங்க, நீங்க மலைக்கு மேலிறீங்க,
நீங்க மலைக்கு மேல் இருங்க, கீழ நாங்க யுத்தம் செய்கிறோம், நாங்க கீழ் இருப்போம், எது நடந்தாலும். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஒரு பலமான ரிவாயத்தோ தெரியாத ஒரு ரிவாயத்தில் வருகிறது, பறவைகள் எங்களை கொத்தி கொண்டு பறந்தாலும் கீழ் இறங்கி வரவானோம். மலைக்கு மேல் இருங்க, எது நடந்தாலும் கீழ இறங்கிடாதீங்க. சாபாக்கள் முன்னே சென்றார்கள். சாபாக்கள் 50 பேர்கள் மலைக்கு மேல் ஆயுதங்களோடு இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, யாரும் நெருங்கேலா, நெருங்கிட அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மலைக்கு மேலால் கீழே யுத்தம் நடைபெறுகிறது. நடைபெற்ற சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள், வந்தவர்கள் தோத்தார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பார்த்தார்கள், எல்லா புறத்தாலும் அடி விழுகிறது, தோக்கப்படுகிறோம், தோல்வி அடைகிறோம், எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஓடுகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து காபிர்களும் ஓடினார்கள். ஓடி அப்படி மலைக்கு பின்னால போறாங்க. சஹாபாக்கள் மலையில் இருக்கிறார்கள், கீழே இருக்கிற சஹாபாக்கள் யுத்தத்தை வெற்றி கொண்டவர்கள், யுத்தம் செய்து வெற்றி அடைந்த சஹாபாக்கள், காபிர்கள் ஓடுகிற பொழுது கனிமத்து பொருட்கள், கனிமத்தண்டா அவர்கள் விட்டு விட்டு போகக்கூடிய சாமான்கள், சல்லிய வீசிட்டு ஓடுவாங்க, ஒட்டகங்களை வீசி போட்டு விட்டு போட்டு ஓடுவாங்க, குதிரைகளை விட்டு போட்டு ஓடுவாங்க, வாள்கள், கத்திகள், அம்புகள், ஈட்டிகள் எல்லாம் வச்சு போட்டு ஓடிடுவாங்க. அது முஸ்லீம்களுக்கு ஹலாலானது, அது முஸ்லீம்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான், ஹலாலாக்கி இருக்கிறான், அல்லாஹ் எடுக்க சொல்லி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பார்கள், நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதில் எடுத்துக்கொள்வார்கள், அதில் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி சஹாபாக்களுக்கு நிறைய சொத்து வந்திருக்கிறது. ஆக கூட சொத்து வந்தது ஹுனைன் யுத்தத்தில் 24,000 ஒட்டகங்கள் கிடைச்சிச்சு. ஹுனைன் யுத்தத்தில் சஹாபாக்களை கிடைத்த கனிமத்து 24,000 ஒட்டகம், 4,000 ஆடு, 3,000 ஊக்கியா சல்லி கிடைத்தது சஹாபாக்களுக்கு ஹுனைன் யுத்தத்தில். அது அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், அல்லாஹ் எடுக்க சொல்லி இருக்கிறான். இப்ப சஹாபாக்கள் ஓடிட்டாங்க, காபிர்கள் ஓடிவிட்டார்கள், சஹாபாக்கள் பார்த்தாங்க அவங்க தான் ஓடிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் அணியாக இருந்தவர்கள், சஃபாக இருந்தவர்கள் நாலுபுறமாக சிதற ஆரம்பித்தார்கள். சிதறி சிதறி ஓடோடி போய் ஆயுதங்கள் ஒரு புறமாக வைத்து விட்டு, அங்க கொஞ்சம் சஹாபாக்கள், இங்க கொஞ்சம் சஹாபாக்கள், அவர்களை விரட்டி கொண்டு போறாங்க, கொஞ்சம் பேரு அவர்கள் விட்டுட்டு போற சாமான்களை புரக்கி புரக்கி எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிஞ்சாச்சு, புரக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், சாமான்கள் கையில கிடைக்கிறது. மலையில இருக்கிற சஹாபாக்கள் 50 பேர்கள், அவர்கள் கேட்கிறாங்க, தலைவரே அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவர்களே, நாங்களும் இறங்கி போகவா, நாங்களும் இறங்கி போய் சாமான்களை புறக்கவா கேட்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, தலைவர் சொல்கிறார், அமீர் சொல்கிறார், போக வேணாம், யாரும் போகாதீங்க, எல்லாரும் மலையில் இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எது நடந்தாலும் இறங்க வானாண்டாங்களே, அவங்க எது நடந்தாலும் இறங்க வேண்டாம் என்று சொன்ன பின்னால யாரும் இறங்காதீங்க, எல்லாரும் மலையில் இருங்க என்றாங்க. கொஞ்ச நேரத்தை மறுபடியும் கேட்கிறாங்க, தலைவரே இறங்கி போகவா, நாங்களும் போய் சாமான்களை புறக்கவா, பாருங்க சஹாபாக்கள் எவ்வளவு சாமான்களை சேர்க்கிறாங்க, புறக்குறாங்க, எடுக்கிறாங்க, நாங்களும் போகவா. சொன்னாங்க வானாம். மூணாவது முறையும் கேட்டாங்க, தலைவர் சொன்னார், அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், இறங்க வேணாம், எல்லாரும் மலையில் இருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எது நடந்தாலும் இறங்க வேண்டாம் என்றார்களே, ஏன் இறங்க பார்க்கிறீங்க? அதோட சஹாபாக்கள் ரெண்டாக உடைந்தார்கள். 42 பேர் இறங்கி கீழே வந்துட்டாங்க. மலையில் இருந்தது 8 பேர் தான், மலையில இருந்தது 8 பேர்கள், 42 பேர்கள் இறங்கி கீழே வந்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு இடையில் பிளவு ஏற்படுகிறது. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கு இடையில பிளவு ஏற்பட்டு இரண்டாக பிரிந்து 42 பேர்கள் இறங்கி வந்தார்கள், 8 பேர்கள் தான் மலையில. அவர்களும் இறங்கி வந்து கனிமத்து பொருட்களை விட்டுட்டு போகக்கூடிய அந்த சாமான்களை அவர்களும் புரக்கி புரக்கி எடுக்கிறார்கள். யுத்தத்திலே கலந்து கொண்டு தோல்வியடைந்து அடிபட்டு வலி இல்லாமல் ஓடிய ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மலைக்கு பின்னால் வாராங்க. மலைக்கு பின்னால் வந்து ஏறுகிறார்கள், ஒட்டகத்தை குதிரைகளை எடுத்துக்கொண்டு ஏறுகிறார்கள். ஏறி பார்த்தால்
மலையில் இருக்கிறது 8 பேர்கள் தான். 8 பேர்கள் தான் மலையில் இருக்கிறாங்க. இப்பொழுது தாக்குவதற்கு லேசி, குதிரைகளை ஒட்டிக்கொண்டு மேலே வந்தார்கள். வந்து 8 சஹாபாக்களையும் கொலை செய்தார்கள். கொலை செய்துவிட்டு கீழிறங்கி வந்து பார்த்தா சஹாபாக்கள் பலபுறமாக சிதறி பிரிந்திருக்கிறார்கள். ஒரு யுத்தத்துக்கு தயாரான நிலைமையில இல்ல. ஆயுதங்கள் எங்கேயோ, அவர்கள் எங்கேயோ, சிலர்கள் கூடாரங்களோட, சிலர்கள் ஆயுதங்களோட, சிலர்கள் ஒட்டகங்களோட, இப்படி சஹாபாக்கள் சிதறி இருக்கிறார்கள். வந்தவர்கள் பலபுறத்தால் 3000 பேர்களில பலர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். தாக்க ஆரம்பித்த உடனே சஹாபாக்கள் குத்து குத்தாக தாக்கப்பட்டு கீழே விழுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். பலவிதமான காயங்களோடு அவர்கள் வெட்டப்படுகிறார்கள். அதில தான் இந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொல்லப்பட்டார்கள். நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸு ஃபதஃஷலு வதஹப ரீஹுக்கும். வலா தனாஸு, முஸ்லிங்களே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், பிளவு ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சண்டை பிடித்தா ஃபதஃஷலு, நீங்க கோழையாகி விடுவீர்கள், கோழைத்தனம் வந்துவிடும். வதஹப ரீஹுக்கும், உங்களோட சக்தி எல்லாம் போயிடும். அந்த சஹாபாக்கள் பிளவுபட்டார்கள், பிரிந்தார்கள், இருக்கிற சக்தி இல்லாமலாகி தோல்வி கண்டார்கள். அல்லாஹ் இதனைத்தான் சொல்லுறான், முஸ்லீங்களே சண்டை பிடிக்காதீங்க, பிரிந்துடாதீங்க, ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்க. ஒற்றுமையாக இருந்தா தான் அல்லாஹ்வோட உதவியும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்குது. பிரிந்தால் சில்லறை பிரச்சனைகளுக்காக நாங்கள் பிரிந்து, நாங்கள் அந்த கூட்டம், நாங்கள் இந்த கூட்டம் என்று பிரிஞ்சு போனீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை சக்தியாலாம் எடுத்துருவான். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தாக்கப்பட்டார்கள். அன்னவர்கள்ட பல்லு சகிதாக்கப்பட்டுச்சு, முகத்திலே காயம் ஏற்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை கொல்லுவதற்காக திட்டமிட்டவர் யார்? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால சொன்னாங்க, வஹ்ஷியே இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, கலிமாவை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு மன்னிப்ப நாங்க தாரோம், ஆனா எனக்கு முன்னால் நீங்க அடிக்கடி வரவானா. யார் சொல்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்ஷியே எனக்கு முன்னால் நீங்க அடிக்கடி வர வேண்டாம், ஏன் வந்தா எனக்கு என் சாச்சாவுடைய ஞாபகம் வருகிறது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்காக இருந்த ஒரு சிங்கம், 2 வாளை எடுத்துட்டு போவாங்க யுத்தத்துக்கு போற நேரத்தில். மற்ற சஹாபாக்கள் 1 வாளோட ஒரு கவசத்தோட, அவர்களுடைய கையில 2 வாள் இருக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கையில. கேட்பாங்களா சஹாபாக்கள், ஹம்ஸா உட கையில 2 வாள் இருக்குது, சொல்லுவாங்களா, நான் யாரு? நான் அசதுல்லாஹி வ அசது ரசூலிஹி, நான் அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சிங்கம், இது அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ்வுடைய தூதருக்காக. அப்படித்தான் அவர்கள் போராடினார்கள், கொல்லப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். சைதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்கி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் 7 வானங்களுக்கு மேலால எழுதப்பட்டிருக்கிறது, ஹம்ஸத்து அஸதுல்லாஹ் வ அஸது ரசூலி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன் அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சைதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சையிது சுஹதா, சுஹதாக்களின் தலைவர், சுஹதாக்களின் தலைவராக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தான். ஷஹீத் என்றாலே அவருடைய பதவியும் பெரும் பதவி. யுஃபருலி ஷஹீத் இல்லத்தைன், ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா சொல்லறான், குர்ஆனுடைய ஆயத், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதானவர்கள், கலிமாவுக்காக போராடி சகிதானவர்களை சகிதானவர்கள் என்று நீங்கள் சொல்லவும் வேண்டாம், மௌத்தானவர்கள் என்று சொல்லவும் வேண்டாம். இன்னொரு ஆயத்தில் சொல்லுறான், வலா தஹ்சபன்னல்லதீன
அல்லாட பாதையில சென்று சஹீதானவர்கள், இஸ்லாத்துக்காக போராடி சஹீதானவர்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்கவும் வேண்டாம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஏன் அவர்கள் அல்லாவிடத்தில் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறது, பல் அஹ்யாவுன், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அப்ப அந்த ஷஹீதுகள், அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாறுகள் அவர்களை நேசிக்கிறது, அவர்களை மரியாதை செய்கிறதெல்லாம் இபாதத். சஹாபாக்களை நேசிக்கிறது என்கிறது லேசான அமலா? சஹாபாக்களுடைய நேசம், சஹாபாக்கள முஹப்பத்து, அது யாருடைய முஹப்பத்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ அல்லாஹ ஃபீ அஸ்ஹாபி, என்ற சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதூஹும் கரபா, நீங்க துனியாட லாபங்களுக்காக, துனியா உங்களுக்கு ஏதாவது தேடிக்கொள்வதற்காக, துனியாவுடைய அற்ப லாபங்களுக்காக என்ற சஹாபாக்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என்ற சஹாபாக்களை யார் முஹப்பத் வைக்கிறார்களோ அவர்கள் என் மீது இருக்கிற முஹப்பத்தினால்தான் அவர்களை முஹப்பத் வைக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தினால்தான் அந்த சஹாபாக்களோட முஹப்பத், அந்த சஹாபாக்களை முஹப்பத் வைக்கிறார்களா? நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைத்தது போல, வமன் அபகதஹும் ஃபபிபுகதி அபகதஹும், அந்த சஹாபாக்களை யாராவது வெறுத்தால், வெறுத்தால், குறை சொன்னால், என் மீது இருக்கிற வெறுப்பினால்தான் அவர்களை வெறுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இதா ரஐதுமுல் லதீன யஸுப்பூனா அஸ்ஹாபி ஃபகூலு லஅனத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சஹாபாக்களை யாராவது ஏசுவதை கண்டா, ஏசுகின்றவர்களை கண்டா, நீங்க சொல்லுங்க, உனக்கு அல்லாட சாபம் உண்டாகட்டும், அல்லாட சாபம் உண்டாகட்டும். கொஞ்ச காலத்து முன்னால இந்தியாவில் இருந்த ஒரு 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 மாட்டு கருத்துடையவர், மாட்டு கருத்துடையவர், தௌஹீது பேசக்கூடிய ஒருவர் சொன்னார், சஹாபாக்கள் பணத்துக்காக பாடுபட்டவர்கள் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக சஹாபாக்கள் பாடுபட்டார்கள். எதை அவர்கள் உலகத்திலே வைத்துக் கொண்டார்கள்? உலகத்துடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருந்தது? துனியாவில் பிள்ளைகளை பார்க்கல, மனைவியை பார்க்கல, ஒரு யுத்தத்தில் காயப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் தான் கத்தாதா ரலியல்லாஹு அன், கண் கலண்டு தொங்குகிறது, கண் கலண்டு தொங்குகிறது. வாராங்க அல்லாஹ்வுடைய தூதரே, கண் கலண்டு தொங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தாதா, இந்த கண்ணோடு இருந்து கொள்ளுங்க, இந்த கண்ணோடு இருந்து கொள்ளுங்க. ஏன்? இந்த கண்ணை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த கண்ணை இழந்த நீங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதனால் சொர்க்கத்தை தருவான். அதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, கல்யாணம் பேசப்பட்டாச்சு, கல்யாணம் பேசப்பட்டாச்சு, இந்த நிலைமையில் என் மனைவி என்னை விரும்புவாளா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பரக்கத்தான முபாரக்கான கையால் எடுத்து அந்த கண்ணை தடவினார்கள். கண் குணமாகியது, அது பார்வை கூடிய கண்ணாக மாறியது. கண்ணை இழந்தார்கள் சஹாபாக்கள், குடும்பத்தை இழந்தார்கள். இப்படித்தான் அவர்கள் தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். பாதுகாத்து லேசான முறையில் நாம் இபாதத்துக்கள் செய்வதற்கு, நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கு, நாம் மூமீன்களாக இருப்பதற்கு அவர்கள் காரண கருத்தாக்களாக இருந்தார்கள். அதனால் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கிறது இபாதத், சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவது இபாதத், சஹாபாக்களை நேசிக்கிறது இபாதத். ஏன்? நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோட தான் கியாமத்து நாள் எழுப்பப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் ஒருவரை முஹப்பத்து வைக்கிறார், அவரை காணல, காணாமல் முஹப்பத்து வைக்கிறார், அவருக்கு என்ன கிடைக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை முஹப்பத்து வைக்கிறாரோ அவரோட கியாமத்து நாள்ல இருப்பார் என்று. எனவே அந்த சஹாபாக்கள் நேசத்தில் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக, சஹாபாக்களை மரியாதை செய்வதற்காக, விசேஷமாக ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக, உஹத் என்ற அந்த புனிதமான அந்த யுத்தத்தை ஞாபகப்படுத்துவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவர்களை பற்றி நாங்கள் அறிந்தோம், அந்த விடயங்களை நாங்கள் அறிந்தோம். அதனால அந்த சஹாபாக்களை முஹப்பத்து வைத்து கண்ணியப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.